ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் தேவன் எங்களோடு இடைப்படும்படியாக ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்த்தீரே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், சோதரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எப்போதும் இருக்கிறவரே, இனிமேலும் வருகிற எங்கள் தேவனே, ஆண்டவரே, சோதரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் ஆண்டவரே எல்லா இடங்களில் ஆண்டவரே பிரஸ்தாபப்பட்டு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய சோதரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய செயல்களை நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, எவ்வளவு பெரிய அதிசயம் ஆண்டவரே! ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே எங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவரே சோதரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே சோதரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே சோதரிக்கிறோம். ஆண்டவரே, பலவீனம் எங்களை ஆண்டவரே மேலும் பலவீனப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய பலத்தினாலே எங்களை இலை கட்டுகிற தேவன் ஆண்டவரே சோதரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமந்து ஆண்டவரே பா சோதரிக்கிறோம். ஆண்டவரே பா, நாங்கள் ஆண்டவரே சோதரிக்கிறோம், இது நாள் வரை நிற்கிறோம் என்றால் ஆண்டவரே அது உம்முடைய கிருபையாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே சோதரிக்கிறோம். ஆண்டவரே, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என்னுடைய வார்த்தைகளோ ஒரு நாளும் ஒழிந்து போகிறதில்லை என்று சொன்ன தேவன் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே சோதரிக்கிறோம், உம்முடைய வார்த்தையில் ஆண்டவரே ஒரு ஆண்டவரே சோதரிக்கிறோம். ஆண்டவரே, எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் பிசகதுவில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன் ஆண்டவரே, சொன்னபடி செய்கிறவர் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். அப்பா சோதரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விலையேற பெற்ற உம்முடைய ரத்தத்தினாலே எங்களுக்கு விடுதலை கொடுத்த தேவன் ஆண்டவரே, எங்களை ராஜாக்களாகவும் லேவியராகவும் ஆசாரியாராகவும் ஆண்டவரே தெரிந்து கொண்ட எங்கள் தேவன் ஆண்டவரே, ஆண்டவரே சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு வழிகாட்டுகிற தேவன் ஆண்டவரே, எங்களுடைய துணையாளரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பினாலே பலத்தினாலே எங்களை அனல் மூட்டுகிற தேவன் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். அப்பா சோதரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே ஹாலேலூயா, உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே சோதரிக்கிறோம், ஆண்டவரே சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே ஹாலேலூயா, ஆண்டவரே சோதரிக்கிறோம், எங்களுடைய உள்ளத்தின் மகிழ்ச்சியாய் இருக்கிற தேவன் ஆண்டவரே சோதரிக்கிறோம். ஆண்டவரே பாவமை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே, பரலோக தேவனே ஆண்டவரே, எப்போதும் இருக்கிறவரே, இனிமேலும் வருகிறவரே ஆண்டவரே, கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே வாசமாயிருக்கிறவரே ஆண்டவரே, உன்னதரே, உயர்ந்தவரே, மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை நிறைந்தவரே, மன்னாவை தருகிறவரே, மெய் துதிக்கிறோம். அப்பா சோதரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, மெய் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, மெய் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு தாயை போல தேற்றுகிற தேவன் ஆண்டவரே, ஒரு தந்தையை போல சுமக்கிறவர் ஆண்டவரே, ஒரு நாளும் எங்களை கைவிடாத தேவன் ஆண்டவரே, சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரேமை துதிக்கிறோம். அப்பா சோதரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே பாவமை துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே ஹாலேலூயாமை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. நாம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிக்கலாம். இந்த காலை வேளையிலே அவருடைய மகிமை எவ்வளவு பெரியது என்று சொல்லி நாங்கள் நினைத்து பார்ப்போம். ஹாலேலூயாமை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விலையேற பெற்ற உம் ரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ, விலையேற பெற்ற உம் ரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ, ராஜாக்களாக தேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே, ராஜாக்களாக தேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். கரங்களை உயர்த்தி மாட்சிமை உமக்கன்றோ,
உமக்கன்றோ எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே உம் நாமம் வாழ்க உம் அரசு வருக உம் சித்தம் வருக உம் சித்தம் நிறைவேறுக தரங்களை வெட்டி ஆராதனை ஆமென் ஆண்டவரே ஆராதனை ஆராதனை தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும் என் இயேசையா தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும் என் இயேசையா உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே இப்போதும் என் வாழ்விலே இயேசையா போதுமே உம் கிருபை தாருமே
சோத்திரம் மேசுநாதா உமக்கென்றும் சோத்திரம்
பார்த்து வழிநடத்துகிறதுவே நீங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே நீர் எங்கள் பலனாய் ஆண்டவரே பக்க துணையாய் இருக்கிற போது ஆண்டவரே என்ன வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை ஆண்டவரே யார் கைவிட்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை ஆண்டவரே ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஆண்டவரே உமக்காகவே நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டீரே ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே பின்னான வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே எவ்வளவு கேடுள்ளதும் கிறுக்குள்ளமாய் இருந்தது ஆனாலும் எங்களை ஆண்டவரே திருத்தி ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஒரு அமைதியுள்ள ஜீவனத்தை எங்களுக்குள்ளாக தந்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹாலேலூயாமே துதிக்கிறோம் ஆண்டவரே நாம் அனைவரும் முழங்காட்படியிட்டு தேவனை ஆராதிக்கலாம் ஹாலேலூயாமே துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன் கரங்களை உயர்த்தி உம்மை தானே நேசிக்கிறேன் உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன் உம்மை தானே நேசிக்கிறேன் வாழ்ந்தாலும் இருக்கும்படியாக ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டீரே ஆண்டவரே சோதரிக்கிறோம் இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவரே உமக்கு கரங்களை தட்டி ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் வாழ்ந்தாலும் உம்மோடு தான் ஆண்டவரே மரித்தாலும் உம்மோடு கூட இருக்கும்படியாக ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துதிகளை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நாம் அப்படியே முழங்காட்படியிட்ட வண்ணமாக நம்முடைய தேசத்திற்காக நம்ம ஜெபிக்கலாம் இன்றைக்கு பார்த்தோம்னா நம்முடைய தேசத்தில் ஒரு சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை எல்லா இடங்களிலும் இன்றைக்கு ஒரு கலவரமான சூழ்நிலை பாதுகாப்பற்ற சூழ்நிலை எங்கே போனாலும் பார்த்தோம்னா இன்றைக்கு வந்து மக்கள் வந்து ஒரு செக்யூலர் இல்லாமல் அதாவது செக்யூரிட்டி இல்லை பாதுகாப்பு இல்லாதபடிக்கு இருக்கிற மாதிரி எல்லாருமே அப்படி உணருனாங்க ஏன்னா இன்றைக்கு இருக்கிறதான இந்த அரசாங்கம் அரசியல்வாதிகள் எப்படி இந்த மக்களை ஆள வேண்டும் என்று ஒரு தெரியாதபடிக்கு என்ன பண்ணுறாங்க இன்றைக்கு ஒரு ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறதான இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் நம்முடைய தேசத்தினுடைய பாதுகாப்பு அதே போல் இந்த அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் எப்படி இந்த மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் எப்படி இந்த மக்களை ஆள வேண்டும் என்று சொல்லி ஒரு ஞானத்தோடு அவர்கள் செயல்படும்படியாக இந்த நாளில் எல்லா இடங்களிலும் இன்றைக்கு போராட்டம் வன்முறை என்று சொல்லி ஒரு எந்த காரியத்தையும் பேசுகிறதற்கு கூட இன்றைக்கு தடைகளை கொண்டு வந்திருக்கிறதான இந்த அரசாங்கம் அதாவது ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னால் கூட இதனால் நமக்கு எதுவும் பாதிப்பு வந்துருமோன்னு சொல்லி அநேகர் பயப்பட்டு கொண்டு இருக்கிறதான இந்த காரியங்களையெல்லாம் தேவன் எடுத்து போட வேண்டும் ஏன்னா பேச்சுரிமைங்கிறது ஒவ்வொருவருக்கும் உள்ள வந்து ஒவ்வொருவருக்கும் உள்ள அதிகாரம் அதை கூட இன்றைக்கு வந்து யாரும் வந்து பேசக்கூட முடியாதபடிக்கு இன்றைக்கு இந்த அரசாங்கம் தடுத்து வைத்திருக்கிறது இதனால் அநேக காரியங்கள் அதாவது யாராவது ஒருத்தவங்க கேள்வி கேட்டால் தான் அதற்கான சரியான பதிலை நம்ம என்ன பண்ண முடியும் சொல்ல முடியும் ஆனாலும் யாரும் கேள்வியே கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என்ன இன்றைக்கு இந்த ஜனநாயகத்தை பிடிக்கி வைத்து கொண்டு இருக்கிறதான இந்த அரசாங்கத்தும் அரசாங்கம் மாற வேண்டும்
இதனால் ஒரு இதனால் மக்கள் மிகவும் பயத்தோடு இருக்காங்க. ஒரு எந்த காரியத்தையும் செயல்படுத்த முடியாதபடிக்கு, யாரும் கேள்வி கேட்க முடியாதபடிக்கு. அதே போல் வந்து பார்த்தோம்னா நிறைய மக்கள் இன்றைக்கு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்றாங்க, ஆனாலும் வந்து அவர்களால் என்ன பண்ண முடியல, பேச முடியாதபடிக்கு இன்றைக்கு ஒரு சர்வாதிகாரமான காரியத்தை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறதா. இந்த காலங்களெல்லாம் மாறி போகும்படியாக நாம் இந்த காரியத்துக்காக நம்ம செபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்திலே நடத்தப்படுகிறதான இந்த போராட்டம், வன்முறைகள் எல்லாம் குறைக்கப்படணும். சமாதானத்தை தேவன் கொண்டு வரும்படியாக இந்த நாளிலே நம்முடைய தேசத்திற்காக நம்ம செபிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, கர்த்தாவையும் துதிக்கிறோம். எல்லோரும் கரங்களை உயர்த்தி நம்முடைய தேசத்திற்காக நம்ம செபிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, கர்த்தாவையும் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்களுடைய தேசம் ஆண்டவரே மிகவும் ஆண்டவரே சோதரிக்கிறோம். ஆண்டவரே, வன்முறைக்குள்ளாக போய்கொண்டிருக்கிறது, போராட்டங்களுக்குள்ளாக போய்கொண்டிருக்கிறது. தேவன் ஆண்டவரே சோதரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆட்சியாளர்களுக்கு ஆண்டவரே மக்களை எப்படி ஆள வேண்டும் என்று சொல்லி ஞானத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே சோதரிக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே கேட்கிற கேள்விகளுக்கு சரியான பதிலை தந்து அவர்களுக்கு என்னென்ன திட்டங்கள் தேவையோ அதை நிறைவேற்றி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சோதரிக்கிற மக்கள் மிகவும் கலவரப்பட்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே ஒரு பாதுகாப்பில்லாத தன்மையை உணர்ந்திருக்கிறார்களே. தேவன் இதையெல்லாம் ஆண்டவரே சோதரிக்கிறோம், எடுத்து போடுவீராக. ஆண்டவரே மக்களுக்கு ஆண்டவரே முழுமையான சந்தோஷத்தை, மன மகிழ்ச்சி ஆண்டவரே வருகிற நாட்களிலே தேவன் ஆண்டவரே தரப்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பா, எங்கள் இந்திய தேசம் முற்றிலுமாக ஆண்டவரே மாறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேசத்தில் ஆண்டவரே அரசு ஆண்டவரே சோதரிக்கிறோம். ஆளுகிறவர்கள் முற்றிலுமாக அவருடைய மனதிலே ஒரு மாற்றத்தை தேவன் கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவேயுமே துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமாம், அதே போலவே இன்னொரு ஜெபக்குறிப்புக்காக நம்ம செபிக்க போகிறோம். இன்றைக்கு சபைகளிடத்தில் இந்த கொரோனா பீரியடில் பார்த்தோம்னா சபை கூடி வர முடியாதபடிக்கு இன்றைக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு, ஒரு லாக்டவுன் பண்ணப்பட்டிருக்கு. அநேகர் கூடி வந்து ஜெபி ஆரம்ப முன்னாடி இந்த ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா நமக்கு கேட்பார் கேள்வி இல்லை. நம்ம பாட்டுக்கு வந்தோம், சர்ச்சுக்கு வந்தோம், தேவனை ஆராதித்தோம். ஆனாலும் இன்றைக்கு இப்படிப்பட்டதான கட்டுப்பாடுகள் இருக்கிற போது நம்மளால் நமக்கு மாத்திரம் இல்லை, இன்னும் எத்தனையோ பேர் நம்மளால் சபைக்கு போக முடியலையே, ஆராதிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் இன்றைக்கு வருத்தப்பட்டு வீட்டிலேயே முடுங்கி கிடக்கிற அந்த காரியத்தையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான அந்த காரியங்களெல்லாம் எடுத்து போடப்படும்படியாக மீண்டுமாக தேவன் இந்த சபை கூடுதலை ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் தரும்படியாக நம்ம இந்த காரியத்தை தேவன் எடுத்து போடும். இந்த எப்படிப்பட்டதான வைரஸாக இருந்தாலும் தேவன் எடுத்து போட்டு வருகிற நாட்களிலே ஒரு இதற்கு ஒரு சமாதான தீர்வை தேவன் தரும்படியாக. இந்த நாளில் பார்த்தோம்னா நிறைய வேக்சின் கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க, என்றைக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியல. அந்த காலங்கள்லாம் வந்து விரைவாக இந்த காரியங்கள் நம்ம மீண்டுமாக ஒன்றாக கூடி தேவனை ஆராதிக்கும்படியாக இந்த நாளில் அந்த காரியத்துக்காக நம்ம செபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, கர்த்தாவையுமே துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்கள் சபைகளிலே ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே சோதரிக்கிறோம். மக்கள் ஆண்டவரே அதிகம் கூட முடியாதபடிக்கு இருக்கிறதான தடைகளை எல்லாம் தேவன் எடுத்து போடுவீராக. ஆண்டவரே பா, எப்படிப்பட்டதான வைரஸ் கிருமி ஆண்டவரே இந்த காரியத்தை ஆண்டவரே எங்களுக்கு தடுத்து கொண்டு இருந்தாலும் தேவன் இதையெல்லாம் எடுத்து போடுற வல்லவராக இருக்கிறீர். நாங்கள் விசுவாசித்தும் இடத்துல செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவையுமே துதிக்கிறோம், மீண்டுமாக ஆண்டவரே சோதரிக்கிறோம். நாங்கள் பழையபடி உம்மிடத்தில் ஆண்டவரே வந்து உம்மை ஆராதிக்க உம்மை ஆண்டவரே தொழுது கொள்ள தேவன் அப்படிப்பட்டதான மாற்றத்தை தேவன் கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே பாவமே துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கணமையும் மிக்க செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் துதியில் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் இந்த தலைப்பு வந்து நேற்று ஒரு தலைப்பை கொடுத்திருந்தேன் இல்லையா, நேற்று சாவே இல்லையா அப்படின்னு சொல்லி. அதை எவ்வளோ பேர் நீங்கள் புரிந்துக்கிட்டீங்க அப்படின்னு தெரியல. அதை ஒரு தடவை திரும்பி நீங்கள் கேட்டிங்கன்னா புரியும். ஏன்னா நிறைய கேள்விகள் இப்பொழுது கிறிஸ்தவத்தை நோக்கி, குறிப்பாக சபைகளை நோக்கி நிறைய கள்ள உபதேசங்கள் வந்ததுனால தான் அதுக்கு எதிராக பேச வேண்டிய காரியம். கள்ள உபதேசங்களுக்கும் உபதேசிகளுக்கும் எதிர்த்து நின்று அதே சமயத்தில் உண்மையை சத்தியத்தை சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இன்றைக்கு ஊழியர்களுக்கும் சபைகளுக்கும் உண்டாயிட்டு, உபதேசத்தை பேசுவதை விட இன்றைக்கு எதிர்ப்பாளர்களுக்கு அதிகமாய் பேச வேண்டியதாக இருக்கிறது. எனவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் இன்னைக்கு ஒரு தலைப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும். இதுவரை நான் பேசாத ஒரு தலைப்பு, காலி எதிரிகள் காலி
அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறேன். காளி எதிரிகள் காளி அப்படின்னு சொல்லி லக்கரம் இல்லை, அதை என்ன சொல்கிறது, அந்த இன்னொரு இல் இருக்கும் இல்லையா, அதனால் கல்லுக்கு ஒரு இல் இருக்குது, கல்லுக்கு இன்னொரு இல் இருக்குது, அதனால் கத்திரிக்கு ஸ்தோத்திரம்னால் நான் சொல்கிறது காளி எதிரிகள் காளி அப்படின்னு சொல்லி இந்த நாளில் அந்த தலைப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. கத்திரிக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு முன்பு தாங்க ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். நமக்கு தெரிந்த வசனம் இன்றைக்கு மிகவும் தேவையான ஒரு வசனம், மார்க்கு 8:36-37. மார்க்கு 8:36-37 மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? உலகத்தில் எவ்வளவோ தத்துவங்கள், எவ்வளவோ நல்ல வார்த்தைகள், எவ்வளவோ அதாவது மோட்டிவேஷன் ஸ்பீச்சுன்னு சொல்லுவாங்க, ஒரு மனிதனை உற்சாகப்படுத்துகிற ஒரு ஸ்பீச். ஆனால் உலகத்துக்கு ஒரு உண்மையை சொல்லுகிற ஒரு வரி இருக்குமானால் அது என் ஆண்டவர் ஆகி இயேசு கிறிஸ்து கொடுத்த வரி தான். எதை வேணாலும் நீ செய், நீ யாராக வேணாலும் இரு, நீ என்ன காரியம் செய்தாலும் அதுக்கு ஒரு விளைவு இருக்கு. அந்த விளைவு உன்னை எந்த அளவில், உன்னையோ உன் குடும்பத்தையோ உன் எதிர்காலத்தையோ, அது மாத்திரமல்ல உன் இருக்கிற சமுதாயத்தையோ எப்படி பாதிக்கிறது என்பதை கொஞ்சம் யோசி. உன்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் தானே நீ ஆடுற, உன் உயிர் போனால் நீ எங்கே இருப்ப, உன் வாழ்க்கையினுடைய முடிவு எப்படி இருக்கும், உன்னுடைய முடிவுக்கு பின்னாடி என்ன நடக்கப் போகிறது? ஒரு உயிருக்கு பதிலாக நீ என்ன கொடுத்துடுவேன், உன் உயிருக்கு பதிலாக நீ என்ன கொடுப்ப, ஒரு உயிருக்கு பதிலாக என்ன கொடுப்ப, இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில வார்த்தைகள். அன்று சொல்கிறது மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? லாபம் என்ன? எதையுமே லாபத்தை எதிர்பார்த்து தான் மனிதன் வாழ்கிறான். எதுவுமே எனக்கு ஏதாவது ஒன்று கிடைக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. உன்னுடைய உயிருக்கு பதிலாக நீ என்ன கொடுப்பாய், உன் வாழ்க்கைக்கு பதிலாக நீ என்ன கொடுப்பாய், உன்னுடைய ஆத்மாவுக்கு பதிலாக நீ என்ன கொடுப்பாய் என்கிற ஒரு கேள்வி. மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான் என்கிற ஒரு கேள்வி. அதை ஒரு நாள் முழுசுமே உட்காந்து தியானம் பண்ணணும். ஒவ்வொரு மனுஷனும் உட்காந்து இன்னைக்கு என்னுடைய ஜீவன் போகுமானால் நான் எங்கே இருப்பேன், நான் என்ன செஞ்சேன், என்னுடைய எதிர்காலம் அப்படின்றது இதுவா அல்லது வரப்போகிறதா, வாழ்க்கையில் இந்த உலகத்தில் வாழ்கிறது நான் கொஞ்ச நாள், வாழ்க்கையில் நான் வாழ்கிறது கொஞ்ச நாள், நித்தியம் என்பது என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய கர்த்தரோடு கூட இருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு நான் என்ன செய்தேன்? சிலர் எல்லாரும் வாழ்ந்தாங்கன்றாங்க இல்லையா, அதில் இப்போ இருக்கிறவங்க எல்லாரையுமே நான் எடுக்கலாம். இன்றைக்கு கொரோனாவில் செத்துப்போனவங்க ஏழைகள் மாற்றம் இல்லை, மிகப்பெரிய உயர்ந்த நிலைமையில் இருக்கிற முதலமைச்சர்களிருந்து எம்பிக்களிலிருந்து மினிஸ்டர்களிலிருந்து, ஏன் சில மாதங்களுக்கு முன்பதாக தமிழக முதலமைச்சர் எவ்வளோ ஒரு வல்லமையாக இருந்தவர்கள் அவர்கள் இறந்து போனார், எவ்வளோ ஒரு போராட்டம், எவ்வளோ ஒரு கேப் இன்னைய வரைக்கும் இருக்கிறது. ஜெயலலிதா அம்மா மேலே ஒரு பெரிய மரியாதை எனக்கு உண்டு, அதனால் கருணாநிதி அவர்கள் மேலே எனக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு. காமராஜர் இறந்தபோது அந்த கேப் என்ன ஆகும், அறிஞர் அண்ணா இறந்தபோது அந்த கேப் என்ன ஆகும் அப்படின்ற, இந்திரா காந்தி இறந்தபோது உண்மையிலேயே அந்த அம்மா இறந்தபோது உண்மையிலேயே நான் அழுதேன், என்னை அறியாமலே ஒரு அழுகை. அப்படி ஒரு
ஒரு பிரம்மாண்டம், ஒரு மரியாதை, அரசியல் என்றால் அப்படி ஒரு மரியாதை. அவர்களை கொண்டு அந்த காரியங்களெல்லாம் உண்மையிலேயே என்னுடைய இருதயத்தை தொட்ட 20 அம்ச திட்டம். இன்றைக்கி விவசாய புரட்சி என்று சொல்கிறோமே, அன்றைக்கி அந்த விவசாய புரட்சியில் இன்றைக்கி என்ன தான் நடந்தாலும் காய்கறிகள் இவ்வளோ கிடைக்குது. நமக்கு நமக்கு வேண்டிய அளவில் காய்கறிகள், பழங்கள் இன்றைக்கு நிறையா இன்றைக்கி தானியங்கள் விளையுது. அது காரணம் அவர் கொண்டு வந்த ஒரு 20 அம்ச திட்டம். அன்றைக்கு அவர்கள் கொண்டு வந்தது எமர்ஜென்சி என்கிறது ஒருவேளை அரசியல் பார்வையிலே தவறாக இருக்கலாம், ஆனால் அந்த 20 அம்ச திட்டம் எனக்கு பல காலங்கள் என் மனதில் இருந்தது. அதனால் அவ்வளோ பெரிய விவசாயம் என்று நேருவை, காந்தியை என்னால் மறந்துவிட முடியாது. உலகம் மறக்கலாம், ஆனால் என்னால் மறந்துவிட முடியாது. நான் அனுபவிக்கிற இந்த நன்மைகளுக்கு பின்பதாக எத்தனையோ தலைவர்கள் இருந்தாங்க, ஆனால் அவர்கள்லாம் மறைந்து விட்டாங்க. அவர்கள் மறைந்து விட்டாங்க. உலகத்தில் சினிமாவில் எனக்கு தெரிஞ்ச ஜம்பவான் என்பது எம்ஜிஆரும் சிவாஜியும் தான். அவர்கள் எனக்கு தெரிந்தவர்கள், அதுக்கு பின்பதாக கிடையாது. ஏன்னா அவங்களுடைய நடிப்பு, அவங்களுடைய காலங்கள் ஒரு காலத்தில் என்னை மிகவும் கவர்ந்தது. எல்லாம் முடிந்து போனாங்க, எல்லாம் முடிந்து போனாங்க. உலக அளவில் இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் மர்லின் மன்றோ அப்படின்னு ரொம்ப ஃபேமஸ், அப்படி ஒரு அழகான ஒரு நடிகை. அவருடைய கவர்ச்சிக்கு மயங்காத ஆட்களே கிடையாது என்று சொல்வார்கள். இன்றைக்கும் அந்த ஃபோட்டோவை பார்த்து இன்றைக்கும் மயங்குற ஒரு பெரிய கூட்டம் மர்லி மண்டவுக்கு, இன்றைக்கும் ரசிகர் கூட்டம் ஏராளம் உண்டு. அவளுக்கு எத்தனையோ திருமணம் பண்ணினால் திருமண வாழ்க்கையில் அவளுக்கு ஒரு திருப்தி கிடையாது. ஜோ என்கிற விளையாட்டு வீரரை திருமணம் பண்ணினால், அது பிறகு அவரை டைவர்ஸ் பண்ணால், மில்லர் என்கிற ஒரு எழுத்தாளரை திருமணம் பண்ணினால் அவரையும் டைவர்ஸ் பண்ணால், அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஜான் எஃப் கென்னடியினுடைய ஆசை நாயகியாக இருந்தார், ஆனால் அது கொஞ்ச காலம்தான். கடைசியில் அவர் தற்கொலை பண்ணி கொண்டு மர்லின் மன்றோ செத்து போனார். சார்லி சாப்ளின் உலகத்தையே சிரிக்க வைத்தவர். எனக்கு இன்றைக்கும் சார்லி சாப்ளினை பார்த்தா கண்ணுலேருந்து தானாகவே தண்ணி வந்துடும், ஏன்னா அப்படி சிரித்து சிரித்து உலகத்தையே சிரிக்க வைத்தவர், சிந்திக்க வைத்தவர். ஆனால் 5 திருமணங்கள் அத்தனையும் முறிவு. அவருக்கு பிறந்த ஒரே பிள்ளை 3 வயதில் செத்து போனது. அவருடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் அவர் நிம்மதியாகவோ சந்தோஷமாகவோ இருந்ததே கிடையாது. எல்விஸ் பிரஸ்லி என்கிற ஒரு பெரிய இசை பேண்ட் நடத்தினவன், ஒரு பெரிய இசை வல்லன், பெரிய பிளாக் பெல்ட் வீரன், அவனுடைய டாப்பில் போயிருந்தது. அவங்களுடைய ராக் இசையெல்லாம் பயங்கர டாப்பில் போயிருந்தது. அப்போ அவன் சொன்னான், நாங்கள் ஏசு கிறிஸ்துவை விட ஃபேமஸ் ஆனவங்க, ஏசு கிறிஸ்துவின் பேர் அழியுமானால் என்னுடைய பேர் அழியாது என்று சொன்னான். அப்படி ஒரு பிளாக் பெல்ட் வாங்கினவன், அவ்வளோ ஒரு அழகன்னு சொல்லி உலகமே அன்றைக்கு போனது. அவனுடைய இசை அவனை மயக்கியது. கொட்டு நாங்கள் பணத்தை மதுவுக்கு அடிமையானா, பெண்களோடு கூட ஏராளமான பெண்களோடு கூட பழக்கம், இதுதான் என் வாழ்க்கை என்று சொன்னால் திடீர்னு மாரடைப்பில் செத்து போனான். அவனுடைய பேர் இப்போ நான் சொன்னதுனால தான் உங்களுக்கு தெரியும், இயேசுவின் பெயர் நிலைத்து தான் இருக்கிறது. சிலுவையில் அறையப்பட்டாலும் அவருடைய பெயர் நிலைத்து தான் இருக்கிறது. ஆனால் சிலருடைய பெயர் நான் சொன்னால் தான் தெரியும். ஆல்பர்ட் நோபல் என்கிற ஒருவர், அவர் தான் டைனமைட்டை கண்டுபிடித்தவர். இன்றைக்கி அந்த வெடி மருந்துன்னு சொல்கிறோமே, அந்த வெடிமருந்தை கண்டுபிடித்த அந்த ஆல்பர்ட் நோபல், அந்த வெடிமருந்தை கண்டுபிடித்ததுனால ஏகப்பட்ட எல்லாத்துக்குமே யுத்த தளவாடங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருந்தது. ஆயுதங்களால் தாக்கி கொண்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது துப்பாக்கிகள் கிடைத்தது. அடுத்தது அவள் வெடிகுண்டுகள் செய்வதற்கு உலகத்தில் எல்லா நாடுகளிலிருந்தும் அவருக்கு ஆர்டர் போனது. மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆல்பர்ட் நோபல், ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன். ஒரு நாள் அவருடைய தம்பி இறந்து போனார், ஒரு ஆக்சிடெண்ட்டில் கருகி செத்து போனார். அடுத்த நாள் ஒரு பேப்பரில் தவறாக ஒரு செய்தி வந்தது, ஆல்பர்ட் நோபல் இறந்து போனார், ஆல்பர்ட் நோபல் எழுதி இறந்து போனார் அப்படின்னு சொல்லி உலகத்தையே துப்பாக்கி முனையில் கொண்டு வந்து நிறுத்தி உலகத்தில் எத்தனையோ உயிர்கள் கொள்வதற்கு காரணமாக இருந்த இந்த நோபல் செத்து போனான் அப்படின்னு தலையங்கம் எழுதுனாங்க. அதை பார்த்த உடனே அவர் உயிரோடு இருக்கும்போதே சாவு செய்தி வந்துருச்சு. ஒரு மனுஷனுக்கு அவன் சாவு செய்தி வரணும் உயிரோடு இருக்கும்போதே, அப்போ தான் அவன் எப்படி வாழ்ந்தான்னு தெரியும். அதுக்கு முதல் காரணம் இந்த ஆல்பர்ட் நோபல். இந்த ஆல்பர்ட் நோபலினுடைய அந்த சாவு செய்தி, அவங்க இறந்தது தம்பி,
அதில் பயங்கர துக்கத்தில் இருக்கிறார். எவ்வளோதான் பண்ணிருந்தாலும் அவர் பயங்கர துக்கத்தில் இருந்தார். ஆனால் தலையங்கம் எவனது இது தெரியாமல், அந்த நியூஸ் தெரியாமல் ஆல்பர்ட் நோபல் செத்துட்டார். இவரால் செத்தவங்க எத்தனை பேர், அந்த வெடி மருந்தில் கொல்லப்பட்டவங்க எத்தனை பேர், எத்தனை வெடி குண்டுகள் என்று சொல்லி உலகம் எங்கும் இன்றைக்கி நடக்கிற யுத்தங்களுக்கு காரணம் இந்த ஆல்பர்ட் நோபல் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பித்தார். அப்புறமேல இல்லைல்ல, அவர் உயிரோடு தான் இருக்கிறாருன்னொன்று தலையங்கம் மாறிடுச்சு. ஆனால் அவர் கொஞ்சம் யோசித்தார், நான் இவ்வளோ சம்பாதிச்சிருக்கிறேன், கல்யாணம் இல்லை, பிள்ளைகள் இல்லை. அவர் கல்யாணம் இல்லை, அங்கே கல்யாணம் இல்லைனாலும் பிள்ளைகள் இருப்பாங்க, அவர் கல்யாணம் இல்லை, ஒரு நண்பர்கள் இல்லை. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கடைசியில் அந்த சொத்தை எல்லாம் அவர் உலகத்திலே தலை சிறந்த விஞ்ஞானிகள், இலக்கியம் அல்லது சமாதானத்துக்கு யார் போராடுறாங்களோ அவங்களுக்கு எங்கள் சொத்தை என்ன பண்ணுங்க, பிரித்து ஒவ்வொரு வருஷமும் நோபல் பரிசு என்ற ஒன்றை கொடுங்கன்னு. உலகத்தில் நோபல் பரிசு இன்றைக்கும் ஃபேமஸாக இருக்குது. ஆனால் அந்த நோபல் கடைசியில் மனைவி இல்லை, தனிமையில் வாழ்ந்தார். இந்த தனிமை என்னை கொள்ளுது அப்படின்னாரு. கடவுள் மேலே நம்பிக்கை கிடையாது. கடைசியில் சாகும்போது நான் பிறந்ததே என் வாழ்க்கையில் தவறு என்று சொல்லி இறந்து போனார். நான் பிறந்ததே என் வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறு என்று எழுதி வைத்து விட்டு இறந்து போனார். என்னுடைய சின்ன வயதில் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு நடிகர் அப்படின்னு சொன்னால் ப்ரூஸ்லி, உங்களுக்கே பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய சின்ன வயதில் ரொம்ப அந்த காலத்தில் காக்கா வலிப்பு வந்த மாதிரி நானும் பண்ணிட்டு இருந்தேன். அவரை பார்த்து இருக்கிற செங்கலை உடைக்கிறது, ஒரு தடவை தேங்காயை உடைக்கிறேன்னு, அதுக்கு பிறகு உடைச்சிட்டேன் எப்படியோ. அதுக்கு பிறகு ஒரு வாரத்துக்கு இந்த கையை என்ன பண்ண முடியல, தூக்கவே முடியல. அப்போ ஒரு 10 பேர் கை தட்டினாங்க, உடைச்சிட்டேன். ஆனால் அந்த கையை தூக்க முடியல. அந்த மாதிரி அதை உடைச்சிக்கிட்டு அதை அடிச்சுக்கிட்டு அப்புறமேலே இருந்தவர் ஒரு 33 வயசில் உலக ஃபேமஸ் ஆனது. கராத்தே, இன்றைக்கி குங்ஃபு அப்படின்னு நீங்கள் சொல்கிற எல்லாத்துக்குமே அவர் தான் கதாநாயகன். என்டர் த ட்ராகன் அப்படின்ற ஒரு படம் அவரை உலகத்தில் புகழ் உச்சிக்கு கொண்டு போனுச்சு. ரொம்ப தலைவலி ஏற்பட்டு ஒரு துணை நடிகை வீட்டில் இருக்கிறார், தலைவலி. அவர் ஒரு சின்ன மாத்திரை கொடுத்து, அது வெறும் தலைவலி மாத்திரை தான். ஆனால் அது திடீர்னு, அதாவது 20-25 பேரை சாதாரணமாக அடிப்பார். அவருடைய குருக்கு பேர் யமகுச்சி. அவர் புளியை விட்டு, புளியோடு கூட சண்டை போட்டு கராத்தாவில் ஜெயித்தவர். அந்த மாதிரி இவருடைய உடம்பில் மின்சாரத்தை பாய்ச்சி 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 எந்த ஷாக்கையும் தாங்கக்கூடிய அளவில் இவருடைய பாடியை அவர் சரி பண்ணி கொண்டு வந்திருக்கிறார், ப்ரூஸ்லி. இதெல்லாம் சின்ன வயசில் பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு. ஆனால் ஒரு சின்ன மாத்திரை, நம்ம எத்தனை ஆஸ்பிரின் மாத்திரை போட்டிருக்கிறோம், ஒரு சின்ன மாத்திரை ஆளை காலி ஆக்கிடுச்சு. 60 லட்சம் யூதர்களை கொன்று குவித்து 6.5 கோடி மக்கள் சாவதற்கு காரணமாயிருந்த 2ம் உலகப் போரை துவக்கி உலகமெங்கும் ஒரு பெரிய கலக்கத்தை கொண்டு வந்து உலகத்தையே ஆட்சி செய்ய வேண்டும் என்கிற அந்த ஹிட்லர் தன்னைத்தானே சுட்டு கொண்டு செத்து போனார். இதுதான் உலகத்தினுடைய சரித்திரம். சிலருடைய சரித்திரங்கள் மனதில் இருக்கிறது, சிலருடைய சரித்திரங்கள் செத்தாம்பா பா நிம்மதி அப்படின்னு உலகமே பெருமூச்சு விட்டு ஒருவேளை ஸ்வீட் கொடுத்து கொண்டாடக்கூடிய அளவில் இருந்தது. அப்போ ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்வி நியாயம்தானே, என்னுடைய வாழ்க்கையை தராசில நிறுத்துவேமானால் என்னுடைய வாழ்க்கை யாருக்கு பிரயோஜனமாக இருந்தது, என்னுடைய வாழ்க்கை என்னுடைய நெஞ்சுக்கு நீதியாக இருக்கிறதா, என்னுடைய வாழ்க்கை வந்து சத்தியம்தானா, நான் ஒரு சத்திய சோதனை பண்ணினால் அது எத்தனை அது சரியாக இருக்கும், காந்திஜிக்கு மாத்திரம்தான் ஒரு சத்திய சோதனையா, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு சத்திய சோதனையா அப்படின்னு கொஞ்சம் வச்சு பாருங்கள். கத்தருக்கு 2ம் உலகப் போர் என்று ஆரம்பிக்கிறதற்கு காரணம் ஒரு பழி வாங்குகிற ஒரு முயற்சி. வேற ஒன்று, ஜெர்மனுக்கும் போலந்துக்கும் ஒரு எல்லை தகராறு, ஒரு சின்ன எல்லை தகராறு, வாய்க்கால் தகராறு, வரப்பு தகராறு, வேலி தகராறு, சொத்து தகராறு அப்படின்னு ஒன்று ஒன்று ஆரம்பித்து அது நாடுகளுக்குள்ள எல்லை தகராறு போய் நீ பெரியவனா நான் பெரியவனா என்கிற நிலைமையில் அதில் பழி வாங்குகிற ஒரு உணர்வு உள்ளே வரும்போது இன்றைக்கி எடுக்கப்படுகிற படங்கள் எல்லாவற்றிலும் பாருங்கள், 90% பழி வாங்குகிற படலங்கள், பழிவாங்குகிற படங்கள். ஒன்று
காதல் இருக்கும் அல்லது மோதல் இருக்கும். இதுதான் பிராணங்களாக பாடிக்கொண்டிருக்கிறது சினிமா கதைகள். அப்போ ஒன்று காதல் அல்லது மோதல், இதனுடைய முடிவு என்ன? முடிவு என்ன? நம்ம ஊரில் ஆசை 60 நாள் வாங்க அவ்வளோதான், மோகம் 30 நாள்னு வாங்க அவ்வளோதான். ஆனால் இந்த இடத்துல இத்தனை இந்த வேகம், இந்த கோபம், இந்த கொலைகள், இதெல்லாம் அரசியலில் நிகழ்ந்த இத்தனை கொலைகள், இதற்கு பின்பதாக இருந்த எத்தனையோ பறிக்கப்பட்ட உயிர்கள் எத்தனை. 2nd உலகப்போர் வந்து ஜெர்மனிக்கும் இத்தாலி ஜப்பான் ஒரு அணியாகவும், இன்னொரு பக்கத்தில் அமெரிக்காவும் பிரிட்டனும் ரஷ்யாவும் ஃப்ரான்ஸும் இன்னொரு பகுதியில் அவங்க ரெண்டு பக்கமும் போராடுறாங்க. இதெல்லாம் தேவையா? காலையில் கொஞ்சம் சரித்திரத்தை கொஞ்சம் பார்த்து தான் ஆகணும். ஏன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு கடிதத்தை அன்றைக்கு இருந்த பிரசிடெண்ட் ரூஸ்வெல்ட்டுக்கு, அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்த ரூஸ்வெல்ட்டுக்கு அனுப்பினார். அது இன்றளவுக்கும் அது கடவுளுடைய கடிதம் எனப்படுகிறது. கடவுளுடைய கடிதம் என்று எனப்படுகிறது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இன்னைக்கு இந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய விஞ்ஞானி. அவர் அணுவியல் பற்றி அதிகமாக ஆராய்ந்தவர், அண்டத்தை பற்றி ஆராய்ந்தவர். ஆனால் அதெல்லாம் ஒரு யூத விஞ்ஞானி. அதில் என்ன எழுதியிருந்தார் என்று சொன்னால், நீங்கள் ஜெர்மனில் நடக்கிற ஒரு சின்ன காரியம்னு விட்டுற முடியாது. இன்றைக்கி இருக்கிற யூதர்கள் இத்தனை 100,000 கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இப்போ ஜெர்மன் மிகப்பெரிய வல்லரசாக எழும்பி வரும்போது அது உலகத்துக்கே மிகப்பெரிய ஆபத்தாக மாறப்போகிறது. இப்பொழுது ஜெர்மன் உலகத்தையே அழிக்கக்கூடிய அளவில் ஒரு பெரிய ஆயுதத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதை உடனடியாக அமெரிக்கா தயாரிக்காவிட்டால் உலகத்தின் அழிவை தடுத்து நிறுத்த முடியாது என்று சொல்லி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நல்ல காரியத்துக்கு தான் பண்ணார். அதை வைத்து தான் அந்த நாட்களில் மன்ஹாட்டன் ப்ராஜெக்ட்னு ஒன்று பண்ணாங்க. மன்ஹாட்டன் ப்ராஜெக்ட்ன்றது உலகத்தில் எல்லாருக்குமே, கொஞ்சம் படித்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு பின்னாடி வந்ததுக்கு பேர் தான் அணுகுண்டு என்கிற ஒன்று. ஆனால் அது யாருக்கும் தெரியாது. அது பாட்டுக்கு ஒரு சீக்ரெட்டாக நடந்த ஒரு ப்ராஜெக்ட் அது. ஆனால் அந்த சமயத்தில் இந்த ஜெர்மன் வந்து சரணடைந்த போதிலும், ஜெர்மன் வந்து நேச நாடுகள் பத்தியில் சரணடைந்த போதிலும் கூட என்ன நடந்ததுன்னா, ஜப்பான் சரணடையவில்லை. அது என்ன பண்ணிச்சு, அது வரைக்கும் அமெரிக்கா ஒதுங்கி தான் இருந்தது. அமெரிக்கா இந்த 2nd உலகப்போரில் அதிகமாக அது மூக்கெல்லாம் நுழைக்கலை. அப்போ அதை அந்த சமயத்தில் பேர்ல் ஹார்பர் அப்படின்னு அதிகாலையில் டீன்னு 353 வார் பிளேன், இந்த நாட்களில் அதெல்லாம் ஈஸி, ஆனால் அந்த நாட்களில் ஒரே நேரத்தில் 353 யுத்த விமானங்கள் வந்து ஒரு ஹார்பர், அது பேர்ல் ஹார்பர்னு சொல்லுவாங்க, அது அத்தனை அட்டுச்சு நொறுக்குனுச்சு. அப்போ அமெரிக்கா சொன்னச்சு, இதோ இதோட உன்னுடைய வார்னிங் டோட்டலாக முடிச்சுக்கோ, நீ சரண் அடையலைனா உன் நாடு காலி அப்படின்னு சொன்னிச்சு. ஆனால் ஜப்பான் அதை கேட்கலை. அப்போ என்ன பண்ணாங்க, நாகசாகி என்ற இடத்துல ஒரு லிட்டில் பாய், அதை குறித்து நான் சொன்னேன், அந்த லிட்டில் பாய் அதை போட்டபோது, சாரி ஹிரோஷிமாவில் லிட்டில் பாய் போட்டபோது, லிட்டில் பாய்ன்றது ஒரு சின்ன அணுகுண்டு, சின்ன அணுகுண்டு. அது மாதிரி இன்றைக்கி 1000 மடங்கான அணுகுண்டுகள் கண்டுபிடிச்சாச்சு. அதை விட 1000 மடங்கான அணுகுண்டுகள் இன்றைக்கி கண்டுபிடிச்சா, அந்த லிட்டில் பாய் போட்டபோது 13 கிலோமீட்டர் அளவில் அந்த ஹிரோனியம் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த ஹிரோனியம் கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய அணு அந்த கதிர்வீச்சை ஏற்படுத்தினது. மிகப்பெரிய அளவிலே சூரியனுடைய வெப்பம் அது பூமிக்குள்ளே வந்தது என்று சொல்லுவாங்க. நான் அதை குறித்து என்ன, எப்படி அந்த புகை மண்டலம், காளான் புகை மண்டலம் அது எலும்பினுச்சு, எவ்வளோ பேருடைய கண்கள் போணுச்சு, இன்னைய வரைக்கும் எவ்வளோ பேர் கேன்சரில் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட, 120,000 பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க அந்த நாட்களில். 120,000 பேர் என்பது ஒரு பெரிய தொகை. அதில் மாத்திரமல்ல, 20,000 அங்கே ஜப்பான் வீரர்களும் என்ன ஆனாங்கன்னு தெரியாது, எல்லாம் பஸ்பம் ஆயிட்டாங்க. இன்னைய வரைக்கும் அங்கே கட்டடங்கள் கட்ட முடியவில்லை, எந்த ஒரு நீர்நிலை இல்லை, எல்லாவற்றிலும் கதிர்வீச்சு இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் அப்பையும் அவர்கள் அடங்கவில்லை என்கிறதுனால, August 9, 1945 நாகசாகி என்கிற இடத்துல ஃபேட் பாய்னு சொல்லி அதை விட ஒரு பெரிய குண்டு போட்டாங்க. அப்போ 18 கிலோமீட்டர் சுத்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக நெருப்பு பிளம்பைய பார்த்துருக்கிறாங்க. இது ஹைட்ரஜன் குண்டு.
இந்த ஹைட்ரஜன் குண்டலுடைய யுரேனியம் மாத்திரம் அல்ல, இதில் புளுட்டோனியம் என்கிற ஒன்றை அவர்கள் பயன்படுத்தினாங்க. அதனுடைய விளைவை பற்றி நான் ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கணும், அப்புறம் அணுகுண்டை பற்றி பேசுகிற மாதிரி ஆகிடும். ஆனால் இன்னைய வரைக்கும் அணுகுண்டுனாலே அந்த அணுகுண்டு என்கிற ஒன்றை வைத்து தான், அதே பிறகு 9 நாடுகள் ஹைட்ரஜன் குண்டை ஆரம்பித்து விட்டார்கள். அது வந்து சன்னுடைய ரேடியேஷன், இன்றைக்கு சூரியனுடைய அந்த வேகம், அமில மழை என்கிற நிலைமையில் எல்லாம் உலகத்துக்கு கொண்டு வருகிறது என்று சொன்ன உடனே மேட் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. என்னென்னா, ஒரு நாடே அழியுது அப்படின்றது ஒரு ரெக்கார்டு இருந்தால் மட்டும்தான் எதிரி நாட்டு மேலே நீங்கள் அணுகுண்டு போட வேண்டும் என்று சொல்லி, அப்பொழுது ஒரு சமாதானம் அல்ல ஒரு ஒப்பந்தத்தை உலகம் செய்ய ஆரம்பித்தது. 9 நாடுகள் அமெரிக்கா மாத்திரமல்ல, சைனா, ரஷ்யா, அப்புறம் பிரான்ஸ் போன்ற நாடுகள், இஸ்ரேல் போன்ற நாடு மாத்திரம் அல்ல, இந்தியாவும் பாகிஸ்தானும் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. உலகத்தில் இன்றைக்கி அணுகுண்டுகள் உள்ள அது 200க்கும் மேற்பட்ட நாடுகளில் 9 நாடுகள் கையில் தான் அணுகுண்டு இருக்குது. அதில் இந்தியாவு கையிலையும் அது பாகிஸ்தான் கையிலும் இருக்கிறது என்று சொல்லி, சரி இதெல்லாம் பார்க்கும்போது யுத்தமானது இப்பொழுது வேற ஒரு லெவலுக்கு போயிடுச்சு. யுத்தமானது, நம்ம இன்னைக்கு வெறும் கொரோனாவை பற்றி பேசிட்டு இருக்கிறோம், ஆனால் உலக மக்களுக்கே மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தல், இன்னைக்கு உலகமே இருக்குமா இருக்காதா என்கிற ஒரு கேள்வி வந்துருக்கு. இன்னைக்கு 6th ஜெனரேஷன் போயிட்டாங்க, வார் முறை, யுத்த முறையில் 6th ஜெனரேஷன் போயிட்டாங்க. அப்படின்னா என்னென்னா, முந்தி வந்து கூரிய ஆயுதங்களால், முதலாவது என்ன பண்ணாங்க, கூரிய ஆயுதங்களால் அன்னைக்கு வில்லு வேலு கட்டி அதை தாக்கி கொண்டிருந்தாங்க, அதுதான் நடந்தது. பின்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, வெடி மருந்து கண்டுபிடிச்சாங்க, அப்பொழுது துப்பாக்கி, பீரங்கி இதெல்லாம் வந்துச்சு. மூணாவது, இங்கேருந்து எதிரியை தாக்கணும், தூரத்தில் தாக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அது ஏவுகணையாக மாறினுச்சு. நாலாவது என்னன்னா, இவங்க இங்கே இருந்தாங்க, ஆனால் எங்கிருந்தோ இவங்க என்ன பண்ண முடியும், குண்டுகளை அனுப்ப முடியும் என்று சொல்லி அதற்கு அவர்கள் ரோபோக்களை பயன்படுத்தினாங்க, அதனால் தானியங்கி எந்திரம்னு போணுச்சு. அஞ்சாவது வந்து அணு ஆயுதம் வந்தோன்னு நிறுத்தினாங்க. இப்போ அந்த அணு ஆயுதத்தை தாண்டி இப்போ என்ன வந்துருச்சுன்னா, இஎம்பி என்கிற ஒன்று வந்திருக்கிறது. இஎம்பி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒன்றினால் 1962 ஏன்னா அதையும் ஆரம்பித்தது அமெரிக்கா தான். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வானவெளியில் ஒரு 400 கிலோமீட்டர் மேலே போய் அங்கேருந்து நம்ம ஒரு அணுகுண்டை வெடித்தால் அது என்ன ஆகும் என்று ஒரு டெஸ்ட் பண்ணாங்க. அங்கங்கே டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் வானவெளியில் 400 கிலோமீட்டர் மேலே போய் அங்கேருந்து வெடித்தா என்ன ஆகும், வெடித்தா அதுக்கு பிறகு ஒன்றுமே ஆகலை, ஒன்றும் தெரியல. ஆனால் ஹவாய் தீவு 1400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அமெரிக்காவுக்கு. அங்கிருந்து என்ன ரிப்போர்ட் வருதுன்னா, இங்கே எந்த எலக்ட்ரானிக் ஜாமானும் வேலை செய்யலை, எல்லா எலக்ட்ரிக் பல்பு எல்லாமே கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிடுச்சு, போயிடுச்சு. இப்போ எந்த ஒரு ஸ்பார்க்கு கூட அடிக்க மாட்டேங்குது, ஒரு மின்காந்த அலைகளினுடைய வேகம் இருக்குதுன்னு. 1400 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஒரு பயங்கரமான ஒன்று நடந்திருக்கிறது. அப்போ நான் சொல்கிறது வந்து 1962 இவ்வளோ எலக்ட்ரானிக் ஜாமானே கிடையாது. எலக்ட்ரானிக் வாட்சை ஒருத்தவங்க கட்டியிருந்தாங்கன்னா அதிசயமாக பார்ப்போம், ஒரு எலக்ட்ரானிக் வாட்ச், அது இப்போ எலக்ட்ரானிக் ஜாமானே கிடையாது. ஏதோ ஒன்று அது 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 உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது மின்காந்த அலைகளினுடைய பாதிப்பு, வெறும் மின்சாரத்தை பாதித்திருக்கிறது, மின்சாரம் இல்லாமல் போயிருக்கிறது என்று சொல்லி. ஆனால் அதே சமயத்தில் ஒரு அந்த கதிர்வீச்சை பற்றி என்னென்னமோ ஆராய்ச்சி பண்ணி கொண்டே இருந்தாங்க. இதனுடைய விளைவு எப்படி இருக்குன்னு சொல்லி, சரி இதை நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தலான்னு சொல்லிட்டு ரஷ்யா சொர்னபில் அப்படின்ற இடத்துல ஒரு அணு உலை, இங்கே கூட அணு உலையெல்லாம் இருக்குது, எங்கெங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் அணு உலையை வைத்தாங்க. அது அணு உலைக்கு எவ்வளோ எதிர்ப்பு பண்ணாங்கன்றது காரணம் இந்த சொர்னோபில். உலகத்தில் இப்போ யாரும் அணு உலையெல்லாம் வைக்கலை, இந்தியாவில் பல இடங்களில் வைத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த அணு உலை என்று வைத்தபோது என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அது வெடித்த போது 60,000 பேர் இம்மிடியட்டாக செத்து போனாங்க. 700,000 பேருக்கு மேலே கண் போச்சு, கேன்சர் வந்துச்சு, வாழ்நாள் முழுதும் பாதிக்கப்பட்டு போனாங்க. இன்னைய வரைக்கும் அந்த சொர்னோபில் சுற்றி இருக்கிற ஒரு கட்டடமும் கட்ட முடியல, அங்கே இருக்கிற எல்லா தண்ணியிலும் இன்னைய வரைக்கும் அந்த ரேடியேஷன் அப்படியே இருக்குதான். அதனால் எடுத்து குடித்தா ஆள் காலி அந்த நிலைமையில் இன்றைக்கி மாறி இருக்கு. அப்போ இந்த அணு ஆயுதத்தை குறித்து ஒரு பயம் எல்லாத்தையும் இருந்தது. ஆனால் இந்த 1962 இஎம்பி வந்ததுலேருந்து யார் கையில் என்ன இருக்குன்னு தெரியல. ஆனால் சமீபத்தில் ஒரு ஆயுதம் லடாக் பகுதிக்கு இந்தியா கொண்டு போனது,
அதை கொண்டு போகும்போது அப்பொழுது இந்தியாவை குறித்த ஒரு பெரிய மதிப்பும் பயமும் உலக நாடுகளுக்கே வந்துச்சு. இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு ஆயுதம் இருக்குதா அப்படின்னு சொல்லி எல்லாம் அசந்து போனாங்க. அப்போ எல்லாருமே நான் லேசரை குறித்து பேசினேன். ஒரு லேசருக்கு ஒரு கப்பலில் போய் விமானத்தை அடித்து லேசர் பீம் செகண்டில் பஸ்பமாக்கிடுச்சு. அது அந்த செகண்டில் வர்றதை யாராலுமே தடுக்க முடியாது. அமெரிக்கா அப்படி சைனா பக்கத்தில் வந்து இந்த காரியத்தை செய்ய முடியும் என்பதை சைனாவுக்கு ஒரு அச்சுறுத்தல் பண்ணிச்சுன்னு. ஆனால் சைனாவும் உலக நாடுகளுமே இன்றைக்கு நடுங்கக்கூடிய அளவில் என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், 1985 பாபா அட்டமிக் சென்டரில் 1985 அது கண்டுபிடிக்கப்பட்டு 1989 அரசாங்கத்தால் அப்ரூவல் வாங்கி ஒரு ஆயுதம் காற்றிருக்கு, மறைவாக காற்றிருக்கு, அது யாருக்குமே தெரியல. அந்த ஆயுதத்துக்கு பேர் தான் காளி. இந்தியா வயிற்றிருக்கிற அந்த ஆயுதத்துக்கு பேர் தான் காளி. காளி அப்படின்னா உடனே நீங்கள் வேற ஏதோ நினைக்காதீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, கிலோ ஆம்பியர் லீனியர் இன்ஜெக்டட் வெப்பன்னு பேர். அதாவது கிலோ ஆம்பியர் லீனியர் இன்ஜெக்டட் அப்படின்னு அதுக்கு பேர். இப்போ இது என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, இது இஎம்பியினுடைய விலை தான். இது காளி 5000, இப்போ காளி 6000 வந்துட்டாங்க. இந்த 6G அப்படின்னு நம்ம சொல்கிறது இப்போ 5G அப்படின்னு சொல்லி இவங்க 6th generationனுடைய இந்த ஆயுதத்துக்கு வந்துட்டாங்க. என்னென்னா, லடாக் பகுதியில் இவங்க இந்த ஆயுதத்தை வச்சுட்டாங்கன்னா, சைனாவிலேருந்து எத்தனை 1000 விமானங்கள் வந்தாலும் அல்லது பீரங்கிகள் வந்தாலும் எந்த நாட்டினுடைய அந்த பகுதியில் வந்தாலும் இவங்க ஒரே ஒரு இந்த அணுகுண்டை அணைப்பினால் போதும் சைனாவை அதிகமாய் பாதிக்கக்கூடிய அளவில் சைனாவில் ஒரு எலக்ட்ரிசிட்டி இருக்காது, ஒரு விமானம் இயங்காது, ஒரு ஒரு கார் ஓடாது, ஒரு பைக் ஓடாது, ஒரு எலக்ட்ரிசிட்டியெல்லாம் இருக்காது. சரி, இதை பாதிக்கப்பட்டால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், கட்டடங்கள்லாம் ஒன்றாகாது, டோட்டலாக தொழில் போயிடும், எல்லா தொழிற்சாலையும் கம்ப்ளீட்டாக போயிடும், எந்த தொழிலும் இயங்க முடியாது, ஒரு ஃபேன் இருக்காது, ஒரு லைட் இருக்காது. இப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் யோசிச்சு பாருங்களேன். 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், விறகு வச்சு அடுப்பு எரித்தோம், ஒரு காவலுக்கு வச்சுருந்தோம். நானே சின்ன வயசில் காவலுக்கு தான் வச்சு எரிச்சிருந்தாங்க, அது சிம்னி விளக்குன்னு பேர். அதில் தான் படித்தேன் சின்ன வயசில், சிம்னி விளக்கு. அது அந்த அடுப்பை ஊதும் போது கண்ணில் புகை வரும் பாருங்க, அது ஒரு சரியான நல்ல ஒரு அனுபவம். கண்ணை தொடச்சிக்கிட்டு தான் அதில் மாதிரி ஒரு காலம். ராட்டி சாணி எடுத்துகிட்டு வந்து ராட்டியை வச்சு இந்த நாளில் மறையிலெல்லாம் பதான்னு சொல்லிட்டு அதுக்காக இப்போ ஒரு உஸ்து அதையே அடுக்கி அதுக்கு மேலெல்லாம் சவுக்கு சத்தையெல்லாம் போட்டு வச்ச காலங்கள்லாம் எவ்வளோ நல்ல காலங்களுக்கு. அது ஒரு அந்த நாளில் ஒரு சினிமா இருக்காது, ஒரு இலை ஒரு டிவி இருக்காது, எதுவும் இருக்காது. இப்போ நம்ம பயன்படுத்துகிற ஒரு வாட்சு முதற்கொண்டு நம்ம பயன்படுத்துகிற எதுவுமே இருக்காது. மனுஷன் அப்படியே கற்காலத்துக்கு போன மாதிரி, கற்கால மனிதன் மாதிரி. ஒரு ஆடை செய்ய முடியாதுல்ல, ஏன்னா மிஷின் இல்லைன்னா ஒரு ஆடை செய்ய முடியாது. அப்புறம் ஆட்டுத்தோலையும் உடுத்துக்கொண்டு இருக்க வேண்டிய அப்புறமேல அப்படி தான் வரணும், ஒரு காலம் வரணும். அப்போ அந்த காலத்தை கடைசியாக மனிதன் இப்பொழுது எங்கே போயிட்டான் அப்படின்னா, அதுக்கு இந்தியாவினுடைய மிகப்பெரிய வளர்ச்சி எந்த அளவுக்கு இன்னைக்கு நாடுகளை அச்சுறுத்த அளவுக்கு இந்தியா வந்து ஒரு கெத்தாக தான் இருக்குதுன்னு எல்லாரும் போடுறாங்க. ஆனால் உண்மையில் தான் கெத்தாக தான் இருக்குது. ஆனால் அதனுடைய வளர்ச்சியினுடைய முடிவு உலகத்தில் நம்மள்கிட்ட இது இருக்குது, அமெரிக்கா கிட்ட எவ்வளோ இருக்கும். அப்போ அவன் 1962 கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறான், அவன்கிட்ட எவ்வளோ இருக்கும் அது ஏன் வெளியிலே தெரியல. சைனா சொல்கிறான் ஓன்ட்ட மட்டும்தான் இருக்குதா, ஏன்ட்ட இருக்குதுன்னு சைனா சொல்லிட்டு இருக்கிறான். ரஷ்யா நான் சொல்கிறேன், எப்போ நீ சாதாரணமாக சொல்கிறேன், நான் வந்து இஎம்பி பீரங்கியை வச்சுருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி. இப்போ இந்தியா என்ன பண்ணுச்சு, ஒரு ஏவுகணையை அனுப்பி, ஒரு ஏவுகணை இங்கிருந்து ஒரு ராக்கெட்டை அனுப்பி மேலே இருக்கிற ஒரு சேட்டலைட்டை காலி பண்ணிச்சு. அப்போ நாங்கள் சேட்டலைட் வரைக்கும் இன்றைக்கி வந்து துல்லியமாக ஒரு தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொன்னோன்னா, அப்போ உலக நாடுகள் நிறைய இந்தியாவுக்கு ஒரு கண்டனம் கொடுத்துச்சு. என்னென்னா, இப்போ வந்து மேலேயே கொண்டு போய் இன்றைக்கி வான்வெளியை நீங்கள் அசுத்தமாக்குறீங்களா, வான்வெளியிலேயே இன்றைக்கி யுத்தத்தை ஆரம்பிச்சிட்டிங்களான்னு இந்தியாவுக்கே ஒரு வார்னிங் கொடுத்தது. அப்போ இந்த வார்னிங்லாம் ஒரு பக்கத்தில் இப்படியே வந்து கொண்டு இருக்கும்போது, இதெல்லாம் ஒரு பக்கத்தில்
வந்து கொண்டிருக்கும்போது உலக நாடுகள் இப்பொழுது வான்வெளியில் சேட்டலைட்டுகளை வைத்து அங்கே இருக்கிற இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் சென்டரை வச்சு அங்கிருந்து இந்த யுத்த தளவாடங்களை, ஏன்னா இதுக்கு தேவை ரொம்ப உயரமான இடம், அதனால் உயரமான இடத்துலேருந்து அங்கிருந்து இந்த இஎம்பியை போடலாமா அப்படின்னு போட்டால் ஒரு நாட்டை காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எந்த அணுகுண்டை நான் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அணுகுண்டுகள் ரஷ்யாவினுடைய, அதாவது அமெரிக்காவினுடைய அணுகுண்டுகள் அத்தனையும் கொண்டு போய் ரஷ்யாவில் போட்டாலும் கூட அங்கே இருக்கிற ரஷ்யாவினுடைய இருக்கிற மக்கள் வந்து ஒருவேளை 40% தான் சாவாங்களாம். ரஷ்யாவில் இருக்க அணுகுண்டுகள்லாம் கொண்டு போய் போட்டால் அங்கே ஒரு 60% தான் இறப்பார்கள். அங்கே இருக்க கட்டடங்கள் எல்லாம் 90% காலி ஆகும், தொழிற்சாலைகள் முடங்கிவிடும். இது தான் பார்த்துருக்காங்க. ஆனால் ஒரு நாடையை முழுக்க செயலுக்க வைத்து விட முடியும் அப்படின்ற நிலைமைக்கு இன்றைக்கு மேலே மனிதன் இன்றைக்கு போயிருக்கிற காரியம் நல்லதாய்ட்டடையவில்லை. இந்த ரெண்டாம் உலகப்போர் நடந்து முடியும் போது, இந்த உலகப்போர் தொடங்கின உடனே அதுக்கு பின்பதாக அந்த முடிவை பார்த்து கொண்டிருந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இன்னொரு கடிதத்தை ரூஸ்வெல்ட்டுக்கு அனுப்பினார். அவர் அந்த ஜனாதிபதி ரூஸ்வெல்ட் அவர்களுக்கு அனுப்பினார். ரூஸ்வெல்ட் அவர்களை, இன்றைக்கு நம்முடைய கண்டுபிடிப்புகள் நான் செய்த மிகப்பெரிய என்னுடைய வாழ்நாள் தவறாக மாறிவிட்டது. ஒரு பெரிய விஞ்ஞானி, ஆனால் அவர் சொல்கிறார் என்னுடைய வாழ்நாள் தவறாக மாறிவிட்டது. அதில் தான் நான் சொன்னேன், போட்டோன்னு காலி, மனிதன் அத்தனை பேரும் காலி, அதுதான் உண்மையான தலைப்பு. அப்போ இந்த விஞ்ஞானத்தினுடைய மிகப்பெரிய உயர்வு எங்கே போயிருக்கு? மனிதனை மனிதன் காலி பண்ணுவதற்கா? அப்போ ஐன்ஸ்டீன் எழுதுறாரு, அவர் எழுதும் போது என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய தலைக்கு மேலே இப்போ ஒரு கத்தி தொங்கி கொண்டிருக்கிறது. என் வாழ்நாளில் நான் செஞ்ச மிகப்பெரிய தவறான ஒரு காரியம். உலக நாடுகளை ஒரு பக்கம் லெபனான் பற்றி எரிந்த பின்பு இன்றைக்கு அங்கே இருக்கிற அமைச்சரவை அத்தனை பேரும் அவர் சொன்னார், இன்றைக்கு மக்களை எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அடுத்தது மக்கள் நினைத்த ஆட்சி எங்களால் தர முடியல. இப்படி ஒரு ஒரு ரெசிக்னேஷன் உலகத்தில் யாரும் பார்த்துட முடியல. மக்கள் நினைச்ச ஆட்சி எங்களால் தர முடியல, மக்கள் நினைச்ச வேலை வாய்ப்பு எங்களால் தர முடியல, மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை எங்கள் தர முடியல, அதனால் மக்கள் ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்குறாங்க, அந்த வளர்ச்சியை தர முடியல, இன்றைக்கி இருக்கிற ஊழலை கூட எங்களால் என்ன பண்ண முடியல, தடுத்து நிறுத்த முடியவில்லை என்று சொல்லி அந்த பிரதமர், லெபனானுடைய பிரதமர், அவருடைய சகாக்கள் அத்தனை பேரும் கூண்டோடு கூட ராஜினாமா பண்ணினாங்க. அந்த நிலைமைக்கு இப்பொழுது உலகத்தின் நாடுகள் என்ன பண்ணிட்டு இருக்கு, போய்கொண்டிருக்கிறது என்பது ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்கு. சைனா ஈரானோடு கூட சேர்ந்து கொண்டு இப்பொழுது என்ன பண்ணது, இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டிருக்கு. இந்தியாவும் கூட இன்றைக்கு அமெரிக்காவோடு கூட, இன்றைக்கு பல நாடுகள், இன்றைக்கு ஜப்பான் நமக்கு உதவி செய்கிறன்றாங்க, ஆஸ்திரேலியா உதவி செய்கிறன்றாங்க, ஃப்ரான்ஸ் உதவி செய்கிறன்றாங்க, ரைட்டு. நான் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், நீ எல்லோரும் வந்து உதவி செய்வாங்க, அடி வாங்கிறது யார் அப்படின்ற நிலைமையில் இந்தியா எல்லா பக்கத்திலும் குண்டு போட்டால் அது எங்கேயும் வந்து விழுமே, அப்போ பாதிக்கப்படுறது மக்கள் தானே, இது சுடுகாடாய் மாறிவிடுமே, நம்முடைய தேசமே சுடுகாடாய் மாறுவதற்கு காற்று இருக்கிறது. நாம் செபிக்க வேண்டியது எவ்வளோ பெரிய காரியமாக இருக்கு. இந்த ஒரு கொரோனா, எனக்கு ஒரு கட்டுரை வந்தது, அந்த கட்டுரை ரொம்ப பயங்கரமாக இருந்தது. நக்கீரனில் ஒரு காரியம் இருந்தது, நிறையா நான் பேச முடியாது. அதில் என்னென்னா, திருவண்ணாமலையில் ஒரு சமுதாய சேவகர், அவர் ஒரு சேவகர், அவர் மக்கள் சேவகர், ஆனால் அவர் யாருன்னு தெரியாது. சாதாரணமாக அவர் போய் பெட்ரோல் போட போயிருக்கிறாரு, ஒரு பெட்ரோல் பங்கில். பெட்ரோல் பங்கில் அந்த ஒரு இருட்டில் ஒரு அம்மா வந்து, சார் 300 தான் சார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவருக்கு ஒன்றும் புரியலை, 300 என்னத்துக்குமா, என்னம்மா கேட்குற அப்படின்னு, இல்லை சார் 300 தான் சார் அப்படின்னு அந்த இருட்டில் கேட்டிருக்கு. கேட்டுன்னு என்னம்மா பண்ணுற சொல்கிற அப்படின்னா, சார் பிள்ளைங்கள்லாம் பசியாக கிடக்குது, உன் புருஷன் என்ன பண்ணுறாரு, அவர் சைக்கிள் வச்சுட்டு இருக்கிறாரு, ஒரு நாங்கள் ஒரு தொழிற்சாலையில் வேலை செஞ்சோம், தொழிற்சாலை வேலை இல்லாமல் போயிடுச்சு, இப்போ பிள்ளைங்க பசியாக இருக்குது, இதை எடுத்துகிட்டு போய் தான் சார் நான் என் பிள்ளைங்களுக்கு கஞ்சி காய்ச்சி கொடுக்கணும். எங்கே நடக்குது, தமிழ்நாட்டுக்குள்ளே இன்றைக்கி விபச்சாரத்தில் பெண்கள் தள்ளப்படுறாங்க. இவ்வளோ ஒரு வேதனையான ஒரு காரியம். தொழிற்சாலைகள் நடக்குது, ஆனால் 50% பேர் வாலிமமான பேர், 40 வரைக்கும் எடுக்கிறாங்க. அதுக்கு மேலே இருக்கிற வயதானவங்க, ஒருவேளை அனுபவம் உள்ளவங்களை மட்டும் எடுக்கிறாங்க, மீது எல்லாத்தையும் வெளியே அனுப்பிடுறாங்க. 50% பேருக்கு வேலை இல்லை. பெண்கள் ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலையை அங்கங்கே செய்து கொண்டிருந்தாங்க,
அந்த வேலையும் இல்லைனால இன்னைக்கு தமிழ்நாட்டில் எப்பயோ அரசாங்கம் உதவி செய்யலை, உதவி செஞ்சு அதால் முடிஞ்ச வரைக்கும் உதவி செஞ்சுது. ஆனால் என்ன நடக்குது, ஒரு 1000 ரூபா கொடுத்தது, 2000 ரூபா கொடுத்தது, எத்தனையோ மாதத்துக்கு முன்னாடி கொடுத்தது, வாடகை கொடுப்பாங்களா, பிள்ளைங்களுக்கு எதா வாங்கி கொடுப்பாங்களா, ஒரு மின்சாரத்துக்கு இன்னைக்கு அவங்க பில்லு கட்டுவாங்களா, ஒரு 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 இருமல் வந்துச்சுன்னா, ஒரு ஜுரம் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மாத்திரை வாங்கி போடுவாங்களா. ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலைமையில் நம்முடைய தேசம் போய்கொண்டிருக்கிறது, உலகம் போய்கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம எப்படி உழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட நாம் எவ்வளவு ஜெபிக்கணும் என்கிற காரியத்துக்கு தான். உலகமே ஒரு அழிவுக்கு நேராக போய்கொண்டிருக்கும் போது நீயும் நானும் தப்பிவிட முடியாது. சபைக்கு எனக்கு தேவ ஜனத்தை ஏன் தேவன் இன்னும் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஜெபி, திறப்பின் வாசலில் வந்து நிற்கிறவர்கள் யார், தேசம் அழிக்காதபடிக்கு திறப்பில் வந்து நின்று ஜெபிக்கிறவங்க யார் என்று ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிற காலம் இது. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். ஏசாயா 51:3 நாம் ஜெபிக்கும் போது, உபவாசிக்கும் போது, தேவனை தேடும் போது மாற்றம் தான் இந்த தேசத்துக்கு மாறுதல் வரும். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாலான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனைப் போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். திரும்பி வரணும், மணவாளின் சத்தம் கேட்கணும், மணவாட்டியின் சத்தம் கேட்கணும், துதியின் சத்தம் கேட்கணும், கீத சத்தம் கேட்கணும், ஆராதனையின் சத்தம் கேட்கணும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருகள் என்கிற சத்தத்தை கேட்கணும். உன்னே ஒன்று தான், ஒரு தேவ ஊழியக்காரரோடு கூட நான் பேசிக்கொண்டிருந்தேன், ரொம்ப ஒரு நல்ல தீர்க்க தரிசி, பயங்கரமாக ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன். அவரிடத்துல நான் பேசுகிறேன், அண்ணா என்ன தானே வழி இருக்கிறக்கு வழி. அவர் சொன்னார், ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், இந்த கொரோனாவை தேவன் அனுமதிச்சார், இந்த கொரோனாவை தேவன் அனுமதிச்சார். ஏன் அனுமதிச்சார்னா, அப்பையாவது தன்னுடைய ஜனங்கள் திருந்துவார்களா என்பதற்காக அனுமதிச்சார். ஆனால் அவருடைய ஜனங்கள் திருந்தலை, சபைகள் திருந்தலை. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. சொல்கிறது கரெக்டு தானே, கரெக்டாக இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும். உங்கள் ஜபத்தை தான் தேவன் தேடுகிறார். இன்றைக்கு சபைகளின் மனம் திரும்புதலை தான் தேவன் தேடுகிறார். ஜெபிக்கலாம். நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் இருதயத்தை ஆண்டவரே ஊற்றி, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயமாக்கினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு வரும் லாபம் என்ன என்று கேட்டீரப்பா. இன்னைக்கு சபையில் இருக்கிறவர்களும் இன்னைக்கு இரட்சிக்கப்பட்டவர்கள் கூட சுகபோகமாய் வாழ வேண்டும் என்று தான் நாங்கள் நினைக்கிறோம். எதுவுமே எங்களுக்கு குறையக்கூடாது, எல்லாமே எங்களுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் எங்களுக்கு கிடைக்கணும், அவ்வளவுதான் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் உலகமே நிம்மதி இழந்து போய்விட்டது, உலகமே இன்றைக்கு யுத்தங்களை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. 3வது உலக யுத்தம் இனி நடக்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. யார் பெரியவன் என்கிற போட்டா போட்டி நிலவுகிறது. அழிய போகிற கோடிக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்களை நினைக்கிறதற்கு யாரும் இல்லை. ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயினால் எவ்வளவு ஆண்டவரே தேசம் பின்னிட்டு போயிருக்கிறது, ஜனங்கள் எவ்வளவு வேதனையில் இருக்கிறார்கள். தங்கள் உடலை விற்றாவது தன் பிள்ளைகளுக்கு ஒருவேளை உணவு கொடுக்க முடியாதா என்கிற நிலைமையில் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே சகோதரிகள் போகிற ஒரு நிலைமை வந்திருக்கிறதப்பா. வேலை இல்லை, நான் என்ன செய்வேன். வாலிப சமுதாயம் இன்றைக்கு திருட்டில் இறங்கிக் கொண்டிருக்கிறது. படிக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு செங்கல் அறுக்கிற வேலைக்கு திரும்பி போய் கொண்டிருக்கிறார்கள். டீ கடையில் டீக்கள் டாசை கழுவுறதுக்காவது எங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குமான்னு 10 வயசு பிள்ளையும் ஆண்டவரே 6 வயசு பிள்ளையும் போய் கெஞ்சிட்டு நிற்கிற காட்சியை பார்க்கிறோம். சபைக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே ஒரு உணர்வை தாரும். நாங்கள் உண்மையாய் செபித்தால், மனம் திரும்பி செபித்தால்,
மைமாற்றம் தேடினால் மாற்றம் எங்கள் தேசத்துக்கு சேமம் வரும் என்பதை ஆயிரம் ஆயிரம் தடவை படித்தும் எங்கள் ஆண்டவரே மூளையில் இருக்கிறது. ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தில் வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற மனிதனாக, கர்த்தருடைய சமூகத்தில் கதறுகிற மனிதனாக எங்களை மாற்றிவிடும். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.